ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, நான் பூபாலன் புல்லட் தமிழா சேனல்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுடைய நியூ மாடல் 2021 உடைய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பை ஷாட்ஸ் சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு, அதான் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் கிளாசிக் பைக்கு வந்து மூவ் ஆயிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டியரில் வர ஜே பிளாட்ஃபார்ம் இன்ஜினை வந்து உபயோகப்படுத்த போகிறாங்க. அந்த வீடியோஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த வண்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜே பிளாட்ஃபார்ம் ஃபிட் பண்ண இன்ஜின்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவால் தள்ளி போய்கிட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா போன ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து லான்ச் பண்ணியிருக்கணும். இப்போ கொரோனானால ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. மேபி இது ஒரு சில வாரங்களில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடியே பல விதமான ஸ்பை ஷாட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஆல்மோஸ்ட் ட்ரையல்லாம் முடிஞ்சு வண்டி ப்ரொடக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கனாலே தெரியும், ராஜஸ்தான் பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து இது வந்து ஸ்பை ஷாட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நிறைய வெப்சைட்ஸில் நிறைய யூடியூப் சேனலில் வந்து இது நமக்கு வெளியே இருக்குது. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் இவங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. வண்டியை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம உட்கார்ற சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. முதல்ல ஸ்ப்ரிங் லோடடாக இருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா கருவாக கொஞ்சம் லோவாக இருக்குது உட்கார்ற சிட்டிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா. அதே மாதிரி பின்னாடி இருக்கிற டெயில் லேம்ப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. சைசஸ்லாம் சின்னது பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ராயல் என்ஃபீல்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும், பட் அந்த சைஸ் எல்லாமே சின்னது பண்ணியிருக்காங்க. பட் அந்த டேங்க்கு மற்ற டிசைன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஹெட்லைட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, பழைய மாடல் மாதிரி தான் இருக்குது. பட் இந்த லுக்கு எல்லாமே டோட்டலாகவே மாறி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வண்டி கூட பாருங்களேன், ரொம்ப செம வேறு லெவலில் லுக்கு இருக்குது. ஸோ அந்த சிக்னல்ஸில் இருந்து எல்லா விதமான கலர்லையும் கிடைக்குது. ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். புது மாடல் லான்ச் ஆனதுக்கப்புறமா பார்த்துட்டு நீங்கள் எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. அவசரப்படாமல் பொறுமையாக வெயிட் பண்ணி வாங்குங்க. ஏன்னா இப்போது இதோடைய புது மாடல் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ட்ரையல்லாம் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஐ திங்க் இந்த புல்லட் கிரேஸ் இருக்கவங்களுக்கு இந்த வண்டி பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.